அப்பாடா அட்டன் பண்ணி பேசு. ஹலோ, நான் ஜோதி பேசுறேன். படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு சித்தப்பா. மத்தவங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்காங்க. இங்க அர்ஜுனுக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம குலதெய்வம் கோவில்ல நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. நானும் சுதர்சனும் வந்துடுறோம். மத்தவங்க எல்லாம் வர முடியாது, அவங்களுக்கெல்லாம் முக்கியமான எக்ஸாம் இருக்கு. நீங்க திடீர்னு சொன்னா எப்படி? இருக்கட்டும்பா, நீங்க ரெண்டு பேரும் வந்து சேருங்க. தாத்தா உங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு. சரிங்க சித்தப்பா. சரி வந்துருங்க. அர்ஜுனுக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாமா. குலதெய்வம் கோயில வச்சு பண்றாங்களாம். நம்ம எல்லாரையும் வர சொல்றாங்க. அதான் வர முடியும்னு சொல்லிட்டல. நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வந்துருமே. சரிடா. சரி, மற்ற விஷயம் என்னாச்சு? ரெடியா இருக்கு. பசங்க ரெண்டு பேர் தான் வராங்களா, மத்தவங்களுக்கு எக்ஸாம் இருக்கா? சரி சரி வரட்டும். அண்ணே, அப்புறம் வேற என்னென்ன செய்யணும்? யோசிக்கலாம்டா, நீங்க ரெண்டு பேரும் போய் வேலையை பாருங்க. சரிண்ணா சரிண்ணா. இங்க பாருங்க, எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம். மாமா ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து போயிருக்காரு, அதனாலதான் அவசர அவசரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதனால கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னடி எனக்கே ஆலோசனை சொல்றியா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வந்துட்டா பெருசா யோசனை சொல்றது. ஹலோ. எஸ், வாட் யூ வாண்ட்? என்ன விளையாடுறீங்களா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, பேமெண்ட் கொடுங்க, நான் கிளம்பணும். பேமெண்டா? ஓகே கொடு. ஹலோ, என்ன நக்கல் பண்றீங்களா? இப்ப பணம் மட்டும் வரல, மானத்தை வாங்கிடுவேன். நோ ப்ராப்ளம், நீ என்ன வேணா பண்ணிக்க, எங்களுக்கு தான் அது கிடையாதுல்ல. ஏய், என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஏய், என்னடி ஓவர சவுண்ட் விடுற, சங்க அறுத்துருவேன். ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? ஏய், வாய முடி. வந்தம்மா சாப்பிட்டாமா சந்தோஷமா இருந்தம்மா போனமான இருக்கணும், அது என்னடி பைசா கேக்குறது? நாங்க இருக்கிறதுலே கெட்ட பசங்கடி, வாங்கிதான் பழக்கம், கொடுத்து பழக்கமே இல்ல. மூணு என்றதுக்குள்ள ஒழுங்கா ஓடி போயிரு. சரி இருடா, அவள் அப்படிலாம் மிரட்ட வேணாம், நான் உனக்கு காட்டுறேன், அவளாவே ஓடி போயிடுவா. கமான் பேபி, இதுல யார் இருக்கான்னு பாரு. என்ன பாக்குற? நீயே தான். செம்மையா வந்திருக்கல. எதுக்குடா வீடியோ எடுத்தீங்க? ஜஸ்ட் டைம் பாஸ் தாம்மா. ஆனா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தல. ஜோ பின்னிட்டடா, இது அப்படியே வாட்ஸ்அப் பண்ணு, ஆன்லைன்ல அப்லோட் பண்ணா உலகமே சந்தோஷப்படும்டா. ஷூர். ஆனா அப்படிலாம் பண்ண வேணாடா, டீல் பேசிக்கலாம். இரு இத பாரு, இத மட்டும் வீட்டுல பார்த்தாங்கன்னு வச்சுக்க, சூசைட் பண்ணிக்குவாங்க. இப்ப சொல்லு, பேமெண்டா இல்ல அப்லோடா? அப்படி மட்டும் பண்ணிடாதடா, டெலிட் பண்ணிடு, நான் போயிடுறேன். குட், நீ கிளம்புன அடுத்த செகண்ட் நான் டெலிட் பண்ணிடுவேன்டி. ஓடு 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 ஓடு. டேய் நில்லுடா, எங்க போற? தாத்தாவை பார்க்கதாண்டா. தாத்தாவை பார்க்கறதுக்கு இப்படியா போற? பின்ன எப்படிடா? ஓ இதுவா? ஓகேடா, போலாமா? போலாம்டா. தாத்தா. வாங்கப்பா வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? மத்தவங்க எல்லாம் எங்க? அவங்களுக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்கு தாத்தா, அதனால லீவ் போட முடியாது. எக்ஸாம் முடிச்சு கண்டிப்பா வரேன்னு சொன்னாங்க. அவங்களும் வந்திருந்தா நல்லா இருக்கும். தாத்தா பெரியம்மா இல்லீங்களா? அவ கல்யாண சேலை வாங்க வெளியே போயிருக்கா. அப்ப பெரியப்பா? அவன் தூங்கிட்டு இருக்கான், எழுப்புனா கோவத்துல கத்துவான். நீங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு சாப்பிடுங்க. யாரையும் பார்க்காம நேரா தாத்தாவை பார்க்க வந்துட்டீங்க போல இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தாத்தா தான தெய்வம் எல்லாமே. வெரி குட். சரி போய் குடிச்சு வாங்க. சரி சித்த. ஜோதி, அந்த சாமி இப்ப கண்ணுல மட்டும் பட்டுறாதீங்க, அவன் நம்மள பார்த்தாலே லூசு பய வெரி குண்ட் அலையறான் என்ன. சரி போய் குடிச்சு வந்துருங்க, போங்க.
டேய் என்னடா தாத்தா கிட்ட ஓவரா பண்ற? டேய் முட்டாள், அந்த கிழத்துக்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அதெல்லாம் உனக்கு வேணுமா வேணாமா? வேணும், அதுக்கு எதுக்கு என்னடா சம்பந்தம்? டேய் நாம பண்ற மொள்ள மாதிரித்தனம், அந்த கிழத்துக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கிழம் எல்லா சொத்தையும் கோவிலுக்கு எழுதி வச்சிருவான். அதான் இப்படி சர்ரா சர்ரா வண்டி. டேய் சீக்கிரமே ஃப்ரெஷ்ஷப் ஆகி இங்கேருந்து உடனே கிளம்பணும். அதெல்லாம் மெதுவாக போய்க்கலாம்டா, முதல்ல பேக்கில் இருக்க சரக்கை உசார் பண்ணணும். ஏண்டா? என்ன போண்டா, இது மட்டும் நம்ம அப்பாங்களுக்கு தெரிஞ்சது ஒன் ஹவரில் காலி பண்ணிடுவானுங்க, குடியார பசங்க. ஆமாடா, நம்மளை பிச்சை எடுக்க வச்சுருவாங்க, எல்லாத்தையும் பத்திரமா வைக்கணும். முதல்ல பேக்கை தான்டா பார்ப்பானுங்க, அதெல்லாம் ஒரு கூணி பையில போட்டு தனியாக வச்சிடணும். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வாராஜி. வாராஜி, நாங்க இங்க தான் இருக்கணும், உனக்கு யார சொன்னாங்க? எல்லாம் தெரியும்டா, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பாக்குறோம், ஆனா சந்தோஷப்பட முடியல. ஏன் அப்படி சொல்ற? உங்களுக்கே தெரியும்ல, அர்ஜுன சின்ன வயசுல இருந்து நான் லவ் பண்றேன், ஆனா என்ன ஏமாத்திட்டு அவன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டான். அதான் உன் பிரச்சனையா? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அவளை இங்க வச்சு தீத்துடுவோம். நானும் அந்த முடிவுலதான் இருந்தேன். What? You mean murder? ஏன் என்னால முடியாதா? நானும் ரவுடி தான்டா. அதை விடு ராஜி, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு, பார்த்தா ஊரே நடுங்கும். அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணலையா? அவர் சுத்த வேஸ்ட்ரா, அவளை கொல்றதுக்கு இது வரைக்கும் 5 times ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா எல்லாமே ஃப்ளாப். என்ன சொல்ற ராஜி? ஆமாண்டா, இந்த விஷயத்துல அவரை நம்பி இருக்கவே கூடாது. அர்ஜுன் தான் என் புருஷன் இத்தனை நாள் நம்பிட்டு இருந்த, ஆனா இப்ப அர்ஜுன் எனக்கு இல்லைன்னு ஆயிட்டான். இவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரி பண்ணி. அது எப்படிரா? டேய் அதுக்கெல்லாம் வழி இருக்குடா. யாரா அந்த ஆதிரா? ஜுஜுபி. அவளை முடிச்சிட்டா அர்ஜுன் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பான்? இதோ பாரு ராஜி, இந்த விஷயத்துல நீ யோசிக்காத, ஆதிராவை நம்ம கொண்டுடலாம். அப்படி நான் பண்ணாம இல்லடா, கத்தியில விஷத்தை தடவி அவளை கொண்டுடலான்னு ட்ரை பண்ண, ஆனா அந்த லூஸ் இருக்கார்ல சாமி, அவன் வந்து கெடுத்துட்டான்டா, ஆதிராவை காப்பாத்திட்டான். ஏய் இரு இரு இரு, யார சொல்ற நீ? சாமியா? அவனே தாண்டா. ஏய் அவனே ஒரு மென்டல், அவன் எப்படி? இல்ல சுதர்ஷன், அவன் மென்டல் மாதிரி நடிக்கிறானோ எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் பிளான் பண்ணி ஆதிராவை காப்பாத்தான் தெரியுமா? என்ன எப்படி மிரட்டலாம் தெரியுமா? அவன் ரொம்ப தெளிவா பேசினாண்டா, அதுவும் இங்கிலீஷ்ல. ஏய் என்னாச்சுடா, ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஏய் அவனை விடு ராஜி, இப்ப நமக்கு ஒரே ப்ராப்ளம் அந்த பொண்ணுதான். ஏதாவது பண்ணி அவனை ஊரை விட்டு துரத்திட்டா அர்ஜுன் உனக்கு கிடைச்சிருவான். ஆமாண்டா, ஆனா அது எப்படி பண்றதுன்னு தெரியல. நாங்க தான் வந்துட்டோம்ல, அது எங்க கிட்ட விடு, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா ராஜி, என்னைக்கா இருந்தாலும் அர்ஜுன் உனக்கு தான் சொந்தம், அவளை பிளான் பண்ணி தூக்கிடலாம், நீ கவலைப்படாத. ராஜி நாங்க குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பணும், நீ வீட்டுக்கு போ, அவளை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு முடிவு பண்ணலாம். சரிடா, நான் கிளம்புறேன். டேய் என்னடா இப்படி ஒரு குணத்துக்கு போடுறா? அந்த சாமி நிஜமாவே தெரிஞ்சிட்டானா? அவ மட்டும் நார்மல் ஆயிட்டானா, நமக்கு தான் ஆபத்து. நம்மளை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுமா? ஏய் இப்ப எதுல டென்ஷன் ஆகுற? அவன் எப்ப தெளிவா வரானோ அப்பவே அவனை போட்டு தள்ளுறதா நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கோம், அது எப்ப பண்ணிடுவோம்?